ஓம் தத் புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி காலை பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் மூலம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு போராட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் மிருகசிரிஷம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாள் இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பக் கதவுகளை தகத்தெறியக்கூடிய அற்புதமான நாள் அது எந்த மாதிரியான துன்பம் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான வகையில் வேதனை இருந்தாலும் சரி மனோ ரீதியான வகையில் வேதனை இருந்தாலும் சரி அந்த மன வேதனையும் ரண வேதனையும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தீராத நோய் கூட தீரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் இந்த மாதிரி நோய் வந்துருமோ அந்த மாதிரி பாதிப்பு வந்துருமோங்கிற கவலைகள் விலகக்கூடிய ஒரு மார்க்கமான தீர்க்கமான சிந்தனைகள் உறுதியாகவே வெளிப்படும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாள் வாக்கு தவறாமையை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கேட்ட வரம் அப்படின்னா இது நாள் வரையில் வந்து இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட எந்தெந்த மாதிரியான பிரார்த்தனை எந்தெந்த மாதிரியான வரம் எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அல்லது அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய யோகமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாமல் படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு நல்ல அதாவது மீண்டும் பணியில் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர் அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முச்சப்பந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எக்ஸ் மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு கிடைக்கக்கூடிய மதிப்பு உயரக்கூடிய மார்க்கமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது வீரிய ஸ்தானாதிபதி காரியஸ்தானாதிபதி நமக்கு வந்து வலிமையாக இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும் காரியத்தோடு செயல்பட்டு வந்து கனிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை பெற்றுக்க முடியும் அதே சமயம் வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை இருந்திருந்தால் கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சந்தேகத்தோடு வாழக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு மார்க்கங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபா தெய்வம் சந்திர பகவான் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் கடகராசியைச் சேர்ந்த பாக்கியவன்களுக்கு நாள் முழுவதும் நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் உண்மையோடு உள்ளவங்க விடாமுயற்சி எடுத்தவங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு எடுக்காமல் உள்ள அத்தனை பேருமே நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைய நாளில் காண முடியும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு சமூகத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பெற்றவங்களை வந்து பிரிஞ்சவங்க அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிற பெயர்லேயோ சொத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயோ அல்லது வந்து பொருளாதார பற்றாக்குறை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயோ பெற்றவர்களை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சில பிள்ளைகள் அதே பெற்றவர்களை வந்து யோசித்து நேசித்து செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் மற்றவர்கள் பார்த்து மதிக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஔஷதீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்புமுனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு திருப்தியே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த திருப்தியை சந்திக்க முடியும் திருப்தியான ஒரு சூழலை உணர முடியும் அதே சமயம் நிறைய முயற்சி எடுத்தோம் நிறைய நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கூட அதுக்குண்டான பலன் கிடைக்கல நிறைய தொழில் செஞ்சு பார்த்துட்டோம் நிறைய வியாபாரம் செஞ்சு பார்த்துட்டோம் நமக்கு எதுவுமே அமையலை அப்படின்னு கவலைப்பட்ட பாக்கியவான்களுக்கு நிச்சயமாக அதாவது திருப்தி ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழில் ரீதியான வகையிலேயோ மிகப்பெரிய ஏற்றுமுறை அதாவது மிகப்பெரிய திருப்பு முனையை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரை இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய மிகுந்த சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இந்த என்னால் அமையும் நன்மையும் உண்மையும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய உண்மையானவர்களுக்கு உயர்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இந்த என்னால் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர் பேர் அமையும் ஜீவன ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும் லாபஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் நிச்சயமான ஏற்றங்களை நிதர்சனமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லோர்க்கும் நன்மை தரும் எல்விளக்கு சூட்சமத்த ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாலியம்மன் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஈ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய உத்தியோகத்திற்கு உங்களுடைய வியாபாரத்திற்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கணுமோ அந்த மாதிரியான நன்மைகளை அளவோடும் அதே சமயம் வந்து உண்மையோடும் சந்திக்கக்கூடிய நன்மையோடு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வேண்டாத எண்ணங்கள் விலகும் வேண்டாத நட்புகள் விலகும் வேண்டாத உறவுகள் கூட விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளவரெல்லாம் நல்லவரல்ல என்பதை உணர் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர விநாயகர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் என் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையில்லாத இடையூறுகள் விலகக்கூடிய அருமையான நாள் நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்போம் அல்லது வியாபாரம் செஞ்சிக்கிட்டு இருப்போம் அல்லது உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அல்லது அமைதியான வகையில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத தலையீடு தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத இன்னல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம் சமுதாயத்தில் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த இன்னல்கள் விலகக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அறவே கட்டுப்படுத்தக்கூடிய அறவே விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆலோசனை சொன்னவங்க முன்னாடி அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து காட்டக்கூடிய தகுதியும் அதற்கான சாதகமான சந்தர்ப்பங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பணவரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதியும் அஸ்தமஸ்தானாதிபதியும் பாக்கியத்தோடு பலத்தோடு சாதகமாக இருக்கிறதுனால சம்பாதனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிச்சயமாக சர்ச்சையே இல்லாத வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அதன் மூலமாக குடும்பத்துக்கு சமூகத்தின் மத்தியில் உறவுகள் மத்தியில் வெகுமானமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையும் எல்லாத்துக்கும் மேலே உறவுகள் வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி சந்தோஷமும் ஒற்றுமையும் நிச்சயமாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரலட்சுமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள் அது குடும்பமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் எந்த இடத்துல கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் புதிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தானியம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அதன் காரணமாக தொழில் ரீதியான வகையில் வெகுமானம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பக்குவமான நாள் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் தன வரவுகளை சந்திக்க முடியும் எந்த இடத்துல பணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் துணிவாக இருக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு புலப்படக்கூடிய விஷயமாக இருந்துகிட்ருக்கும் பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் துணிவான செயல்கள் மூலமாக துன்பங்கள் விளக்கக்கூடிய துன்பங்கள் விளக்கக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் புதிய கால்நடைகள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ் ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள் சமூகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியுமா அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும் ஏற்கனவே கடன் சம்மந்தப்பட்ட வகையில் விரோதம் சம்மந்தப்பட்ட வகையில் எதிரி சம்மந்தப்பட்ட வகையில் உறவு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா நல்ல காலம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முடிவும் நாள்பட்ட எதிர்காலமும் நிரந்தர வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே கோழிப்பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சிறத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் நாளில் நாளைய காலமும் நல்ல வழி காட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்